ஹாய் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் ரோட்டில் நம்ம ஏற்கனவே ஒரு வேலை பேஸ்மெண்ட் வரைக்கும் கட்டியிருக்கோம். ஸோ அந்த வேலைகளை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சு பேச போகிறோம். நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கனாக்க பேஸ்மெண்ட் ஹைட்டு எப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து அதாவது ரோடு மட்டத்துலேருந்து 5 அடி ஹைட் நம்ம கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து 5 அடி ஹைட்டும் கட்டுறதில்ல, 4 அடி ஹைட் கட்டிட்டு லிண்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து 6 இன்ச்சு ஃபுல்லாக லிண்டல் கவர் பண்ணுவோம். இந்த லிண்டலுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 4 10 ராடும் 8 ரிங்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். இதில் வந்து முக்கியமாக அந்த இந்த லிண்டலுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 45 டிகிரி ஊக்கு வந்து உள்ள வளைச்சிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக வந்து குறிப்பிட்ட அதாவது போஸ்ட்டு பீமு இதை மட்டும் பண்ணாலே போதும் அப்படிம்பாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த லிண்டலுக்கும் அந்த ரிங்ஸு அந்த 45 டிகிரி வளைச்சி நம்ம பண்ணுறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பியை உள்ற விட்டு கட்ட முடியாது. அதே மாதிரி லிண்டலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் கட்டி தூக்கி போகிறது கிடையாது, எல்லாமே அந்த சுவர்மலையே வச்சு கட்டி போகிறது தான் நம்மளோட ஒர்க்கு. அடுத்தது இந்த காங்கட்டு போடுறது தாங்க மெயின். இதெல்லாம் இந்த காங்கட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மள்தான் மிஷின் இருக்குது. ஸோ அதில் கலந்து நம்ம போட்டுக்கிறோம். இந்த வீட்டில் வந்து ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்த்து பார்த்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஏன்னா ஒரு சின்ன ஏதாவது கேப் இருந்ததுன்னா கூட அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ என்னடா அது இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைங்க. அதுக்காக தான் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு குத்தனை, ஒருத்தர் குத்தி விடுறதுக்கும் ஒருத்தர் ஃபில் பண்ணி கரெக்டாக மட்டமாக தேய்ச்சி கொண்டு வர்றதுக்கும் பண்ணியிருக்கோம். பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, பெஸ்ட்டாக கொண்டு வராங்க அவுட் புட்டு, பெஸ்ட்டு குவாலிட்டியாகவும் கொடுக்கணும். ஸோ இது தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறது. ஸோ எல்லா வீட்டுக்காரங்களுமே இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குவாலிட்டி வைஸ் நம்ம போகணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரேட்டு வந்து இன்க்ரீஸபிள் ஆகுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு லேபர் காஸ்ட்டு, அதில் கொஞ்சம் ஒரு கொத்தனாருக்கு ரெண்டு கொத்தனார் விட்டு வேலை செய்யணும். ஸோ அதெல்லாம் நிறையா இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கே வந்து நம்மள்ட்ட யாருமே லேபர் வந்து லேபர் ஒர்க் தான் செய்யணும், கொத்தனார் வந்து கொத்தனார் ஒர்க் தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. எல்லாருமே அவங்களே அந்த காங்கிரட்டு போகிறதா இருந்தாலும் சரி அவங்களே பண்ணிக்குவாங்க, கம்பி கட்டுறதா இருந்தாலும் அவங்களே பண்ணிக்குவாங்க. ஸோ எல்லா ஒர்க்கும் கலந்து தான் அவங்க செய்வாங்க. ஸோ பெஸ்ட்டு குவாலிட்டியாகவும் அவங்க கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு தடவை இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னாவே போதுமானது தான். ஸோ அதனால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை வந்து நம்மளோட லேபர் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிஷினில் உள்ள கலவைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டேஜ் காங்கிரீட் போகிற ஸ்டேஜுக்கு வந்துருக்கு. ஸோ இதோட குவான்டிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 திட்டு மணல் போடுறோம், 2 திட்டு செம ஜல்லி போடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிமெண்ட் வந்து 1 திட்டு. இது ஏன் ஈக்குவலாக போடுறோம் அப்படின்னாக்கா ரொம்ப கொஞ்சம் ஜல்லி அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா இதில் வந்து நம்ம வைப்ரேட்டர் எதுவுமே போட முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இது வெறும் கர்னல் கம்பி இதை வச்சு தான் குத்தி ஆகணும். ஸோ அதனால தான் ஈக்குவலாக நம்ம போட்டு போடுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கொத்தனார் வந்து ஒருத்தர் நல்லா ஃபில் பண்ணி குத்திட்டு வராங்க, ஒருத்தர் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டு வராங்க கம்பியை வச்சு குத்தி விட்டு. ஸோ இதில் வந்து ஒர்க்கு வந்து அந்த குவாலிட்டி வைஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால தான் கொஞ்சம் பொறுமையாகவே இருந்து இந்த பில்டிங் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம்னாக்கா வேலை எல்லா ஸ்ட்ரக்சர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அந்த ஒரு காரணம் மட்டும்தான், மீதி எதுவுமே இல்லை.